عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் நிறைய மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து தொடராக ரமலான் நெருங்கி வருகின்றது. இந்த ரமலான் காலங்களில் தொழக்கூடிய, இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதிருக்கின்றார்கள் என்ற அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரை நான்காக நான் பிரித்திருக்கின்றேன். நாலு பிரிவாக பிரித்து முதல் பகுதியில் வந்து இரவு தொழுகையுடைய முக்கியத்துவங்கள், சிறப்புகள். இந்த இரவு தொழுகை வந்து எந்த நேரத்தில் தொழுதால் சிறப்பு, அந்த நேரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்ற தகவலை உங்களது சிந்தனைக்கு நான் முதலாவதாக இந்த கிளிப்பின் ஊடாக நினைவுபடுத்திருக்கின்றேன். இதற்கு அடுத்ததாக இந்த தொழுகைக்கு என்ன பெயர், நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தொழுகைக்கு வித்ருன்னு சொல்றதா, கியாமுல் லைல்னு சொல்றதா, சலாத்து லைல்னு சொல்றதா, தஹஜ்ஜத்னு சொல்றதா, தராவீஹ்னு சொல்றதா, எப்படி சொல்றது, இதெல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்குதா, ஒரே தொழுகையை குறிக்குதா, வெவ்வேறு தொழுகையை குறிக்குதா என்ற நிறைய குழப்பம் இருக்கு. ஆகவே அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக இந்த பெயர்கள் சம்பந்தமாக இன்ஷால்லாஹ் அடுத்த கிளிப்ல பேச இருக்கிறேன், இரண்டாவது கிளிப்ல. மூணாவது கிளிப்ல வந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகை எத்தனை ரக்காய் தொழுதிருக்கின்றார்கள், ரமலானுக்கென்று விசேஷமாக தொழுகி நபியவங்க அறிமுகப்படுத்தினாங்களா, அல்லது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஒரே தொழுகை தானா, எத்தனை ரக்காயத்தில் தொழுதார்கள் என்ற செய்தியை மூன்றாவது பகுதியாக கிளிப்பில் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்கிறேன். நான்காவது இறுதியாக வந்து இந்த இரவு தொழுகை நபியும் எப்படியெல்லாம் தொழுதாங்க, ரெண்டு ரெண்டா தொழுதுருக்கிறாங்க, ஒரே சலாமுல மூன்று ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, ஒரே சலாம்ல அஞ்சு ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, ஒரே சலாம்ல ஏழு ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, ஒரே சலாம்ல ஒன்பது ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, இது எப்படி தொழுதுருக்கிறாங்க என்ற முறைகளை நேரடியாக ஹதீஸிலிருந்து எடுத்து முன்வைத்து உடைய சிந்தனைக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன். ஆகவே இந்த நாலு கிளிப்பை நீங்க கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவினால கூடுதலான விளக்கம் உங்களுக்கு இந்த தொழுகையை பற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் உருவாகிவிடும். இந்த முதலாவது இந்த கிளிப்ல வந்து இரவு தொழுகையுடைய அந்த சிறப்புகள், முக்கியத்துவங்கள் என்ற ஒரு பகுதியை நான் உங்களுடைய சிந்தனைக்கு தொடராக முன்வைக்க இருக்கின்றேன். இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நேரங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். முதல் நேரம், இரண்டாவது நேரம், மூன்றாவது நேரம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை மூன்றாக பிரிப்பார்கள், இரவை மூன்றாக பிரிப்பார்கள், முதல் இரவு, இரண்டாவது இரவு, மூன்றாவது இரவு. அப்ப அந்த முதல் பகுதி இரவுல வந்து என்ன செய்யலாம், இந்த தொழுகையை தொழலாம், அதே போல நடுப்பகுதியிலும் தொழலாம், மூன்றாவது பகுதியிலும் தொழலாம் என்ற அனுமதி இருக்குது. இந்த மூன்று பகுதி நபியவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாலும் மூன்றாவது பகுதியான இறுதி நேரம், அந்த கடைசி சுபுவுக்கு முன்னால் உள்ள நேரம் தான் விசேஷமான நேரம் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், ஹதீஸின் ஊடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் ஹதீஸ் எடுத்து பார்க்கும்போது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரகத்துல 1355 ஹதீஸ் இலக்கத்துல வந்து இப்படி ஒரு ஹதீஸ் வருது. எப்படின்னு சொன்னால், மின் குல்லி லைல், ஒவ்வொரு இரவிலும், கது அவுதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வித்ரு தொழுகிறாங்க, மின் அவ்வலி லைலி, முதலாவது இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதிருக்கிறாங்க, வஅவுஸதிஹி, நடு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதிருக்கிறாங்க, வஆகிரிஹி, கடைசி இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதிருக்கிறாங்க என்ற தகவலை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கணத்துல 1355 ஹதீஸ் இலக்கத்தை நாங்க பார்க்கலாம். இப்ப என்ன விசேஷம்னு சொன்னால், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த, அதாவது உலகம் அழிகின்ற வரை ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் இந்த சிரமம் இல்லாமல் இந்த இரவு தொழுகையை தொழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லித்தாங்க. அப்ப இந்த முதல்ல நீங்க கவனிக்கணும்னு சொன்னால், நபி அவங்க இந்த இரவை மூன்றாக பிரிப்பார்கள். அப்ப இரவை எப்படி மூன்றாக பிரிக்கிறது, உதாரணத்துக்கு சூரியன் மறைஞ்ச உடனே ஆரம்பிக்கும் போது இரவு ஆரம்பிக்குது, சூரியன் மறையுது, மறைந்தவுடன் இரவு ஆரம்பமாகுது. அப்ப எப்ப உதயமாகுது, காலையில சுபுகு வெளியே வர நேரத்துல இரவுடைய டைம் முடியுது. அப்ப சூரியன் மறைந்ததுல இருந்து
சுபுவுக்கு முன்னாள், சரியா சுபுவுக்கு அதான் பாங்க சொல்றதுக்கு முன்னாள் வரை என்ன செய்யப்படுது? இந்த இரவுடைய நேரம். இதைத்தான் மூணா பிரிக்கிறாங்க. அப்ப உதாரணத்துக்கு ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்க, சூரியன் மறைந்து 6 மணிக்கு, 6 மணிக்கு. அதே போல வந்து 5 மணிக்கு சுபுவுக்கு பாங்க சொல்ல வச்சு, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, காலங்கள் கொஞ்சம் மாறும். அப்ப 6, 5, அப்ப 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்ப இது மூணா பிரிக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 4 ஹவர், அதாவது 3 ஹவரும் இன்னொரு கொஞ்சம் 3.5 ஹவர் கிட்ட வரும் கிட்டத்தட்ட. அப்ப 4 ஹவர்னு வச்சுக்கிட்டான். அப்ப 6 மணியிலிருந்து 4 ஹவர் ஒரு முதல் பகுதி, அடுத்த 4 ஹவர் ரெண்டாவது பகுதி, அடுத்த 4 ஹவர் மூணாவது பகுதி. டைம் கொஞ்சம் முன்ன பின் ஆகும். அப்ப இப்படித்தான் இரவு என்ன செய்ய பிரிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னா, இப்ப சில நேரங்கள்ல நைட்ல வேற வேற வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை நேரம் முடியக்கூடிய காலம் இருக்குது. சில நேரம் ஒருத்தர் வருவார், 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வருவார். இப்ப இவர் படுத்தா இருந்தால் தஹஜ்ஜத்துக்கு எழும்ப முடியாது, அந்த இரவு கடைசி இரவு எழும்ப முடியாது. என்ன செய்யறது, வந்ததோடு என்ன செய்யறது, அப்படியே அந்த இரவு துறையை தொழுது படுக்கிறது. அப்ப அது நடுப்பகுதியா இருக்கும். சிலர் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாங்க, முதல் பகுதியா இருக்கும், ஒரு 10 மணி 11 மணி அவருக்கு கடைசி இரவு எழுந்து தொழ முடியாது. அப்ப என்ன செய்யறது, ஒரு 9 மணி அவர் என்ன செய்யறாரு, முன்னிரவுலயே தொழுது. சிலருக்கு வந்து கடைசி இரவு எழுப்பி தொலையிடும். அப்ப யாரும் இந்த தொழுகை மிஸ் ஆக்கிட கூடாது, தொழுதே ஆகணும். உங்களுடைய வேலையை காரணம் காட்டி இந்த இரவு தொழுகை விட்டுற கூடாது என்பதற்காக வேண்டித்தான் 3 பகுதியாக பிரிச்சு 3 பகுதியிலும் தொழலாம். ஆனா சிறப்புக்குரியது முதல் பகுதி, அதாவது கடைசி இரவு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துறாங்க. அதை பத்தி நாங்க சில ஹதீஸை பார்க்கும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இரவு தொழுகை எந்த நேரத்துல தொழுவாங்க என்று கேட்கும் பொழுது, நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்க பின் வருமாறு சொல்றாங்க, கால குல்து, நான் சொன்னேன், ஐயி ஹீனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் தொழுவார்கள் என்று நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்கிட்ட நான் கேட்டேன், காலத்து அதுக்கு அவங்க சொன்னாங்க, கான இதா சமிக சாரிக காம ஃபஸல்லா, சாரிகன சேவல், சேவல் கூவும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவார்கள், எழும்பி தொழுவார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரில 1132 ஹதீஸ் இலக்கத்திலும், 6461 ஹதீஸ் இலக்கத்திலும், முஸ்லிம்ல வந்து 1349 ஹதீஸ் இலக்கத்திலும் இருக்குது. அங்க சேவல் கூவக்கூடிய நேரம், அப்ப சேவல் எந்த நேரத்துல கூவுண்டால் அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரம் சேவல் கூவக்கூடிய நேரம், அது சேவல் கூற நேரத்துல எழும்புங்கன்னுவாங்க. அப்ப அந்த அதிகாலை நேரம், அப்ப அதனால்தான் நபி அவங்க என்ன செய்வாங்க, இரவு மூணா பிரிச்சு கடைசி இரவு வந்து வணக்கத்துக்கான வச்சுக்கொள்வாங்க. அப்ப இந்த இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு தகவல். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ், முஸ்லிம் வந்து 1381 ஹதீஸ், முஸ்லிம்ல 1381 ஹதீஸ்ல, அதாவது இரவு நேரத்துல கடைசி இரவு எழும்பி அந்த தொழுகையில கிராத்தை ஓதும் பொழுது அந்த இடத்துல மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்ளும் என்ற செய்தி நாங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது ஒரு ஹதீஸுடைய கடைசியில சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடைசி இரவிலுடைய அந்த கிராத், அந்த ஓதக்கூடிய அந்த கிராத்தின் போது மஹலூரத்தும், அந்த இடத்துல ஹாலிர் ஆயிடுவாங்க, அந்த இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க, சூழ்ந்து கொள்வார்கள், யாரையும் மலக்குமார்கள். பதாலிக்கு அஃதலும், அதான் சிறப்புக்குரியது என்ற செய்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப முன்னிரவுல தொழுறதுக்கும் அனுமதி இருக்குது, பின்னிரவுல தொழுறதுக்கும் அனுமதி இருக்குது, கடைசி இரவுல தொழுறதுக்கும் அனுமதி இருக்குது. ஆனா கடைசி இரவுல தான் அந்த நேரத்துல எழுப்பி நாங்க ஓதும் பொழுது மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்றாங்க என்ற ஒரு நற்செய்தியை நாங்க பார்க்கிறோம். இன்னொரு நற்செய்தியை பாருங்க, இன்னொரு சுபச்செய்தி. அது என்ன செய்தின்னு சொன்னால், முஸ்லிம் 1385 ஹதீஸ் இலக்கம், முஸ்லிம்ல 1385 ஹதீஸ் இலக்கத்துல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன மினல் லைலி சஹதன், இரவுல வந்து ஒரு நேரம் இருக்குது, லா யுவாஃபிக்குஹா அப்துன் முஸ்லிமன், அந்த நேரத்துல ஒரு முஸ்லிமான அடியார் நேர்பட்டால் எப்படி நேர்படுறது, இஸ்அலுல்லாஹ ஹைரன், அல்லாஹ்விட்ட நலவை கேட்கிறார், இல்லா அழுத்தாகு ஐயாகோ, அல்லாஹ் அவருக்கு கொடுத்தே ஆவான் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம். இப்ப பாருங்க, அல்லாஹால இரவுல வந்து ஒரு நேரத்தை வச்சு டெய்லி நடக்குது. அப்ப அந்த இரவுல வந்து ஒரு அடியான் எழும்பி தொழுது அல்லாட்ட துவா கேட்கும் பொழுது அந்த நேரம் சரியா சரியா சமமா ஈக்குவலா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை எதை கேட்கிறானோ அல்லாஹ் அதை கொடுப்பான். அப்ப இந்த சிறப்பு முன்னிரவுக்கு இல்ல, முன்னிரவுல தொழுறதுக்கு சிறப்பு இல்ல, அந்த சிறப்பு இல்ல, நடு இரவுல தொழுறதுக்கு சிறப்பு இல்ல, கடைசி இரவு. அப்ப அந்த கடைசி இரவுல தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது என்ற தகவலை தான் இந்த ஹதீஸ் ஊடாக நாங்க விளங்குறோம். அதாவது இந்த இரவு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்மளுடைய சிந்தனைக்கு முதலாவது வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் நாங்க பாக்கலாம் எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வந்து
1145 ஹதீஸ் இலக்கத்திலும் 6321 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிம்ல வந்து 1386 ஹதீஸ் இலக்கத்திலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன செய்தி சொன்னால், அதாவது என்ஜிலுல்லாஹு இல சமாஇ துன்யா குல்ல லைலத்தின், அல்லாஹத்தாலா முதலாவது வானத்துக்கு ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு நாளுடைய இரவும் முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். ஹீன யபுகா சுலுசல் லைலி ஆகிர், அதாவது மூணில் ஒரு பகுதி, இரவு வந்து மூணில் ஒரு பகுதி மீதியாக இருக்கும் பொழுது, இரவு வந்து மூணில் ஒரு பகுதி மீதியாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னால் அதாவது கடைசி இரவு, அதான் நம்ம இவங்க இரவு மூணா பிரிப்பாங்க, அப்ப மூணாவது இரவு, அதான் இந்த ஹதீஸ் ரசூல் சொல்றாங்க எப்படி, அதாவது ஹீன யபுகா சுலுசல் லைலி சுலுசல் லைலி ஆகிர், இரவுல மூணில் கடைசி ஒரு பகுதியில என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து இறங்குகின்றான். ஃபயகூல், இறங்கி அவன் பேசுறானா, எப்படி பேசுறான்லா, மை யதுஊனி, என்னை அழைப்பவர் யார், என்னை வந்து இந்த நேரத்துல எழுப்பி யார் என்னை அழைக்கிறார், ஃபஸ்தஜீபலஹு, அவருக்கு நான் விடை அளிக்கின்றேன், பதில் அளிக்கின்றேன். மை யஸ்அலுனி, யார் என்னிடத்தில் வேண்டுகின்றாரோ, அவருடைய தேவையை முறைப்பாடு செய்கின்றாரோ, ஃபஊதியஹு, அவருக்கு நான் கொடுக்கின்றேன். வமை யஸ்தஃபிருனி, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ, அவருக்கு நான் என்ன செய்யறேன், பாவங்களை மன்னிக்கின்றேன் சொல்லக்கூடிய செய்தியை நாங்க இந்த புகாரி முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் இறங்கி வந்து மூன்று விதமான விஷயங்களை எல்லாம் மக்களோட அடையாளோட கேட்கிறாங்க. என்னிடத்துல யாரு பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிப்பேன். என்னிடத்தில் யாருடைய தேவைகளை முறைப்பாடு வச்சு கேட்கிறாங்களோ அந்த முறைப்பாடுகளுக்கு நான் பதில் அளிப்பேன். என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்களை பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹ் அடிவானத்துக்கு முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகின்றான் என்ற செய்தி அங்க பாக்கணும்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த இரவு தொழுகைக்கு நாங்க அதி முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பாக அந்த கடைசி இரவுல எழும்பி, இதுல ஒரு நேரம் இருக்குது, இப்ப நான் எழும்பி இருக்கிறேன், இந்த நேரம் சரியா அமைஞ்சிச்சுண்டா, நான் கேட்கக்கூடிய துவானா அல்லாஹத்துல ஏற்றுக்கொள்வான், அந்த நம்பிக்கையோடு எழுப்பணும், அந்த நம்பிக்கையோடு அந்த தொழுகையில் ஈடுபடணும். இந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து என்னோட பேசுறான், மக்களோட பேசுறான், நான் என்னென்ன பிரார்த்தனையை கேட்கணும், எனக்காண்டி கேட்கணும், என்னோட குடும்பத்துக்காண்டி கேட்கணும், ஊருக்காண்டி கேட்கணும், நாட்டுக்காண்டி கேட்கணும், உலகத்துக்காண்டி கேட்கணும், உலக முஸ்லிம்களுக்காண்டி கேட்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யுங்க, அந்த இரவுல கடைசி இரவுல எழும்பி வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களோட குடும்பத்துக்கு நீ அமைச்சுக்கொள்ளுங்க. அதே போல நபி அவங்க சொல்றாங்க வந்து இரவு தொழுகையை பொறுத்தவரை வந்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ரலு சலாதி, தொழுகையில சிறந்தது அதி சிறந்தது எதுன்னு சொன்னால், தூளுல் குனூதி, தொழுகையை வந்து நீட்டி தொழுவது. இப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சூரா தான் பாடம், சில ஆட்கள் கேட்பாங்க குர்ஆனை பார்த்து ஓதலாமா, நீண்ட நேரம் நீண்டு ஓதுறதுக்கு ஆசை, குர்ஆனை பார்த்து ஓதலாமா என்று நிறைய கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு பகுதியை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாலு சூரா தான் பாடம், சின்ன சின்ன சூரா, அப்புறம் அஞ்சு சூரா தான் பாடம், திருப்பி திருப்பி அதை ஓதுங்க. உங்களுக்கு வந்து சூரத்துல் ஃபீல் அனந்தர கைஃப, அதே போல சூரத்துல் அஸ்ர், இப்படி சின்ன சின்ன சூரா தான் பாடம் வச்சுக்கோங்களேன். அதை என்ன செய்யறது, ஒரு சூரா தான் பாடமா இருந்தாலும் அதையே ஒரு அஞ்சு தடவை பத்து மீட்டி மீட்டியே ஓதுரு, அப்ப நீண்ட நேரம் நீண்ட என்ன செய்யலாம், தொழக்கூடிய அமைப்பு உருவாகும். அப்ப அதிகமான மக்களுக்கு நிறைய சூறாக்கள் பாடமாக இருக்கும். ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம் வந்து 1382 ஹதீஸ் இலக்கத்துல இருக்கு. அதாவது இரவு தொழுகையில வந்து தொழுகையில சிறந்தது வந்து தொழுகையை வந்து நீட்டி தொழுவது. அப்ப இந்த இரவு தொழுகை நபி அவங்க என்ன ரொம்ப நேரம் நீட்டி தொழுவாங்க. அதான் ஐஸ்வர் எல்லாம் கேட்கிறான், யார சூழல்லா, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஏன் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நேரம் நின்று வணங்குறீங்க. ரசூல் என்ன சொல்றாங்க, அஃபலா அக்கூன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, அப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாவுடைய கடமைகள், அது பரலான கடமைகளாக இருக்கலாம், சுண்ணத்தான கடமைகளாக இருக்கலாம், நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், எந்த திக்ரு தஸ்பீஹா இருக்கலாம், அல்லாவுக்காக என்ன செய்யணும், நிறைய சிரமம் எடுத்து நாங்க அல்லாவுக்காண்டி தங்களை அர்ப்பணிச்சு அந்த அமல்களை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டோம். குறிப்பாக இரவு தொழுகையில் வந்து நீண்ட நேரம் நின்று, நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூது, நீண்ட நிறைய துஆக்களை கேட்கக்கூடிய அந்த பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப முதல் பகுதியாக இந்த இரவுடைய முக்கியத்துவம், இந்த கடைசி இரவுடைய முக்கியத்துவத்தை வந்து நான் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இரவு தொழுகையுடைய பெயர்கள் எல்லாத்தையும் குழப்பமா இருக்கு, அந்த பெயர்களை பத்தி அடிப்பாக வைக்க இருக்கிறேன். இன்ஷால் அடுத்த தொழில் நாம் சந்திப்போம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.